சொன்னது போல சுபிட்சமாக இருப்பதற்கு காரணம் ஒவ்வொருவரும் மற்ற மதங்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளும். 7:30 மணிக்கு நாம் மகரிப் தொழுகைக்காக இந்த நிகழ்ச்சி முடித்தார்கள். நல்லா அதிகமாக ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நான் இந்த புத்தகம் எனக்கு இப்போ ஐயா பல பேரை முன்கூட்டியே கொடுத்துட்டேன். ஏன் இப்போ தான் கொடுத்தாங்க, எதை பேசுவதே போது. ஆனால் அதாவது மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனால் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் ஆயிரம் வார்த்தைகள் என்பது போல அந்த புத்தகத்தை எடுத்து நான் 29வது பக்கத்தை பிரித்தேன். முதல்ல அதாவது எதிர்பாராமல் பிரித்தேன். அதில் இருந்து நபி பெருமானார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு புலம்பெயர்ந்த வரலாறு, அந்த வரலாறு தான் அந்த பெருமானார் அங்கிருந்து புறப்படும்போது அவருக்கு வந்து இந்த சமூகம் எப்படி வந்ததுன்னா, ஒரு நல்ல காலத்தில் அவர் போட்டு வரல, ஒரு போராட்ட காலத்தில் பெருமகனார் புறப்பட்டு வரும்பொழுது அவருக்கு ஒட்டகத்தை வழிநடத்தி கொண்டு வந்த வந்து ஒரு முஸ்லீம் அல்லார். இதுதான் சமூகம். இந்த சமூக அவர் எப்படி வெளிப்பட்டது என்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் வந்து மனிதன் சொல்லுகின்ற சொல். 3 பரிணாமங்களை ஒரு மனிதனுடைய சொல் கடந்தது என்றால் அது நிலைத்து நிற்கும். அதனால தான் நம்ம அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர் வந்து மௌத்தா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இந்துக்களில் வந்து பெருமகனார் போன்றவர் மட்டும்தான் காலமானார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் காலமானார்கள் போடுறாங்க. ஐயா சில பேர் வந்து செத்துட்டாலும் போடணும், இன்னும் சில பேர் போயிட்டாலும் போடணும். ஆனால் காலம் செய்த போற ஐயத்தூர் வாழ்வாக வாழ்ந்துறை நிற்கின்றன, அவன் மட்டும்தான் காலமான காலம் கடந்து வாழ்கின்றவர்கள். ஆனால் எல்லாருக்கும் காலமானார் காலமானார் கண்ணியில் சொல்லி போட்டுருக்காங்க. தமிழ் வந்து மிக உயிரிய யார் யார் இயற்கை எழுதி விட்டான், யார் யார் இறந்து விட்டான், யார் யார் செத்து விட்டான், யார் யார் மறந்து விட்டான், ஒவ்வொருக்கும் அவன் செய்யணும் இதை பார்த்து. ஆனால் பெருமகனாருடைய வரிகள் வார்த்தைகள் இப்போ கடந்து நிற்க, இத்தனை காலம் கடந்து இத்தனை தலைமுறைகள் கடந்து நிற்கிறது முக்கியமான காரணம், அவர் மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற சொல்லுக்கு பொருள் புரிந்ததாக இருக்கு. சும்மா எல்லா சொல்லும் சொல்லல், அது பெருமானுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு சொல்லும் பொருள் புரிந்த சொல். வாயிலிருந்து வாழ்ந்து வருகின்ற வார்த்தைகள் பொருள் புரிந்ததாக இருக்க வேண்டும். அந்த பொருளினுடைய அடுத்த கட்டம் வந்து உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு பெருமகனாருடைய திருமலை இத்தனை காலம் கடந்து நிற்கிறது என்றால் வந்த சொல் பொருள் பொறித்த சொல்லாக இருந்தது. அந்த பொருள் பொறித்த சொல் மனிதன் உணர்வுகளை தட்டி எழுப்பீங்கன்னா, நம்முடைய பெருநாள் காலங்களில் எல்லாம் ஈகை திருநாள் ஈகை திருநாள் சொல்ற பெருமகனார் தான் சொன்னார், நீ கொடுக்கின்றது முக்கியம் அல்ல, நீ கொடுக்கும் பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்றால் உன்னிடம் இருக்கின்ற பொருட்களிலும் எது உயர்ந்ததோ அதை தர்மம் செய், அதுதான் தர்மம். சும்மா வீட்டில் பயன்படுத்தாத துணி எடுத்து தர்ம தானம் கொடுத்துட்டு நானும் தானம் செஞ்சேன் நீகையில் வராது. அதனால தான் வள்ளுவன் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகிற்கு தமிழன் இருந்ததில் பெஸ்ட் வந்து திருக்குறள் தான். தமிழிடம் இருந்ததில் மிக உயர்ந்த பொருள் திருக்குறள், அதைத்தான் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்தோம் அப்படின்னா பாருங்க. அப்படி பெருமகனார் சொல்ல எல்லா இடங்களிலும் இந்துக்கள் வந்து ஏகன் அடைகன் என்றார்கள், இஸ்லாமியர்கள் ஏகன் என்றார். ஆனால் இரண்டுமே ஒன்று, முதல்ல வந்து மாணிக்கவாசி என்ன சொல்ற, முதல்ல ஏகன் தான் வாயில வந்தது, ஏகன் அநேகன் இறைவன் அடிப்போற்று. அதே மாதிரி மற்ற அடியார் என்ன சொல்றாங்க, ஒன்றாய் அருமி பல வாய் விரிந்தார். இந்துக்கள் ஆகட்டும் இஸ்லாமியர் ஆகட்டும் எல்லாரும் பெருமகனாருடைய வாய்ந்த எல்லா வார்த்தைகளும் மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய கண்ணியமிக்க வார்த்தை. அதனால்தான் காலம் கடந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் ஒரு பெருமகனாரை அனைவரும் தாங்கி பிடித்திருக்கிறார். தமிழகத்தில் வந்திருக்கின்ற என்னுடைய ஜவஹர்லாவும் பேச முடியும், ஐயா பல கருப்பியாவும் பெருமகனார் பற்றி பேச முடியும். பெருமானார் காட்டிய வழிகள் எல்லா மதத்திற்கும் எல்லா மனிதனை வழிநடத்தக்கூடிய வழிகளாக தான் அமையும். அந்த மத நலிணக்கத்தை போன்ற நபிகளாருடைய சமூகம் என்ற புத்தகத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.